கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து தொழில் நிறுவனங்களுக்கான கடனை மாற்றி அமைக்க ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அவசரகால கடன் வசதி திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்க வங்கிகள் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என்று கூறினார். இதனை மீறுவோர் குறித்து தங்களது கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்றும் அவர் கூறினார். அவசரகால கடன் தேவையை நிறைவேற்றுவதற்காக மேம்பாட்டு நிதி அமைப்பை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விவரங்கள் இறுதி செய்யப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுகாதாரம் மற்றும் பிற துறையினருக்கு ஜிஎஸ்டியை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களுக்கான கடனை மாற்றி அமைப்பது குறித்து ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.